மெட்ரோபீம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சார் மீட் பண்ணிருக்கோம். வார வாரம் நிறைய பலன்கள் பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. சில காரணங்களுக்காக வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுனால ராசி பலன் போட முடியல. அதனால வந்து இப்போ ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் மட்டும் பார்த்துலாம், உலக அளவில் வந்து எந்த மாதிரியான நன்மைகளும் நிறைய தீமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எடுத்து இதுதான் வந்திருக்கும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மெட்ரோபீப் நேயர்களுக்கும், பக்தி தமிழ் நேயர்களுக்கும், கோணானுக்குடி ரசிகர்களுக்கும் அகஸ்ட் இன்னைக்கு என்ன சொல்றாரு பார்ப்போம் சார். ஜனவரி மாதம் ப்ரெடிக்ஷனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. உலக நடவடிக்கைகள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போதும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் சில நார்த் சைடில் வந்து ஒரு விதமான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னீங்க. அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பனிப்பொழிவுகளும் ரொம்ப கடுமையாக இருக்கு சார். டெல்லியில் வந்து ஃப்ளைட்லாம் எடுக்க முடியாத அளவில் இருக்கு. அந்த அளவுக்கு பனிப்பொழிவுகளும் இருக்கு. அதே மாதிரி எர்த்குவாக் இந்த மாதிரி நிறைய இயற்கை சீற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வருகிற இந்த மாதங்கள் எப்படி இருக்கும் சார்? நாட்டுல வந்து ஒரு பெண் பேச்சியோட வார்த்தையினால ஒரு பல குழப்பங்கள் ஏற்பட போகுது. அது மூலமா அந்த அரசியல் குழப்பங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்க போறோம். ஒரு மாநிலத்தில் மட்டும், ஒரு ஸ்டேட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்பட போகுது. அங்கே வந்து தேர்தல் வழி வந்து சில குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. இது மூலமா ரெண்டு ஸ்டேட்லேயும் ஒன்று ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு நார்த்தில் வந்து ஆளுங்கட்சி தான் வலுவாக இருக்காங்க. இப்போ எப்படி இருக்காங்கன்னா அந்த ஆளுங்கட்சி தான் ரொம்ப வலுவாக இருக்குது. சவுத்து பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க ஆளுங்கட்சியை தான் வலுவரும். அடுத்தது எதிர்கட்சியாக இருக்க தலைவர்கள் அவங்க கொஞ்சம் வலுவாகுவாங்க. ஒரு கூட்டு முயற்சி நடக்குது, அது வந்தால் கண்டிப்பாக வலுவாகும். அப்படி இல்லைன்னா ஆளுங்கட்சி தான் நல்ல வலுவாக இருக்குது. 20 நாள் சில கண்ட்ரியில் போர் நடக்குது, அது நிறுத்தக்கூடிய நிலைமை வரலாம். அப்படி இல்லைன்னா தொடரலாம். ஆனால் அந்த 20 நாளுக்கு அப்புறமா இந்த போர் நிறுத்தக்கூடிய நிலைமைகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா தொடரத்துக்கு பங்கு சந்தையில இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சடனா அமெரிக்காவோட இது வந்து சில ப்ராப்ளங்கள் ஏற்படுத்த போகுது அந்த ஷேர்ஸ்ல. அதனால மக்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சுத்த வெள்ளை நாடா இருக்கணும், இல்லைன்னா வேற கண்ட்ரியில வேல்கனோ வந்து ஏற்கனவே அது க்ளோஸ் ஆகிருக்கும். ஆனால் அந்த வேல்கனோ வந்து எழும்பிடும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருப்பது ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த வேல்கனோ சடனாக எழும்பி இதுவாகக்கூடிய நிலைமை இருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அது மூலிமா அங்கே சரௌண்டிங்கில் சில மக்களுக்கு பிரச்சனை ஆகிறதையும் நம்ம பார்க்கலாம். பிப்ரவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் ஒவ்வொரு கண்ட்ரிலுமே பொருளாதார நிலைமை மாறிடும். ரொம்ப பிரச்சனைகள் ஏற்பட போகுது. அந்த பொருளாதார நிலை மாறது இல்லாமல் சில ஒயிட் கண்ட்ரிஸ், அதாவது லண்டன், மிகப்பெரிய ரேட்டு ஏறிடும். விலைவாசிகள் அதிகமாக கூடிடும். அங்கே சாப்பாடு வந்து எவ்வளோ விலைகள் கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துடுவாங்க. அந்த ஒரு நிலைமைகள் ஏற்பட போகுது. இது மூலிமா அமெரிக்காலையும் விலைவாசிகள் ஏறிடும். இந்த மாதிரி கண்ட்ரிலாம் ரெண்டு மூணு டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லேண்ட் டேக்ஸு, கரண்ட்டு, இதெல்லாம் பவர்லாம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய நிலமை, ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த வாழ்கிற நிலமை வந்து குறைஞ்சிடும். இது மூலமா இந்தியாலேயும் கொஞ்சம் எஃபெக்ட் ஆனாலும், ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்தியா பொருளாதார நிலமையில முதன்மைக்கு வந்துடும். அந்த ஒரு நிலமை இருக்குது. ஜூலை, ஜூன், ஜூலைலலாம் இந்தியா முதன்மையான நிலைமைக்கு வந்துடும். எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். இது வரைக்கும் பார்க்காத வெயிலோட தன்மை, இது வரைக்கும் பார்க்காத சூழ்நிலை இந்த மார்ச் மாசமே ஆரம்பிக்க போகுது. அதனால இந்த மக்கள் வந்து கவனமா இருக்கணும். உணவு வழியில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த பிரஷர் சம்பந்தப்பட்டவங்கலாம் ரொம்ப உணவு எடுத்துக்கிறது, இந்த நல்ல கூலா சாப்பிட்றது, இந்த மாதிரி இலை நீர், இந்த நெல்லிக்காய், இதெல்லாம் வந்து ஆரஞ்சு பழம், இதெல்லாம் நம்ம உடம்புல எடுத்துக்கிறது நல்ல சிட்ரிக் ஆசிட். வனவியல் தடையில ஆக்சிஜன் குறைவாயின்னு வருது. ஸோ ஒரு ஆக்சிஜன் வந்து நமக்கு சில ஏரியாவில் ஆக்சிஜன் வந்து ஒரு பாயிண்ட்டு குறையிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முக்கிய அரசியல்வாதி எதிர்பார்க்காம கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
சில ஆயுள் கம்பெனிக்கு மூடுறதுனால என்ன விலை ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப என்ன விலை அதிகமாக போகுது? சில அரிசி பருப்பு சில அத்தியாவசிய பொருட்கள் ரொம்ப விலை ஏறப்போகுது. அந்த நிலைமையை நம்ம பார்க்க போகும். ரெண்டு மாநிலம் இது வரைக்கும் பார்க்காத மழையை ரெண்டு மாநிலத்துல தெரிஞ்சாலும் ஒரு முஸ்லிம்ஸ் கண்ட்ரில போய் இந்த எர்த்குயிக் அடிக்கப்போது ரோடு பிளவாகக்கூடிய நிலைமை இல்ல, ஒரு இடத்துல அந்த இடம் வந்து அப்படியே பிளவாகக்கூடிய நிலைமையும் ரெண்டு மூணு இடத்துல பூமி வந்து சில கிராக் ஆகக்கூடிய நிலைமை இருக்கு. ஒரு பள்ளி இல்லைன்னா வளாகத்தில் இந்த அமெரிக்காவில் சில ஆளுங்க தேவையில்லாம ஷூட்டிங் பண்ணக்கூடிய நிலைமையும் இருக்கு. ஒரு ஆலயத்துல வந்து ஒரு சின்ன பிரச்சனை எழுப்பி அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். அது மூலமா சில குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போறோம். இப்போ நடிகர் கட்சி வலுவாக்குறார் நல்ல வழியில, அவருக்கு ஏதோ சின்ன ஒரு குழப்பம் ஏற்படும் முக்கியமா மக்கள் கவனமா இருக்கணும். உலக நாடு முழுவதும் பொருளாதார அடிப்படை ரொம்ப பிரச்சனையாக போகுது. அதனால நம்ம சம்பாதிக்கிறது வழி எல்லாமே பார்த்து எல்லாமே செயல்படுங்க, அதுதான் ரொம்ப நல்லதுன்றதை சொல்லுங்க. சார், நிறைய அற்புதமான பதில்கள் சொன்னீங்க. சார், இப்போ இந்த 14ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு செப்பு தகடு வந்து இப்போ பழனி முருகன் கோயிலேருந்து ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஏதாவது ஒரு விஷயத்தை உணர்த்தும் வகையாக இருக்கா இல்லை அது வெறும் சாதாரணமான காலத்தில் வந்து பட்டயத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பட்டயம் வந்து எழுதப்பட்ட பட்டயமாக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது கொடுத்துட்டு வருவாங்க அரசன். ஸோ அந்த மாதிரியும் கொடுக்கக்கூடியதாக அது, அதனால ஒரு பெரிய ஒரு இது இல்லை. அது சில ஆராய்ச்சி பண்ணி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, இதெல்லாம் வந்து பழனிக்குள்ள எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது திமுக முன்னாடி இருந்து இருக்கு. இல்லை இப்போ இம்மாட்டபிள் மேன் அப்புறம் அழிவில்லா மனிதன் வரப்போறாங்க, அது முருகரா இருக்குமா அப்படின்னு. முருகன் பிறந்துட்டாரு, அதுக்கப்புறமா என்ன இருக்கு? ஆனா வழி இருக்கு அகஸ்டர் சொல்லுவாங்க. கண்டிப்பா அதை பத்தி பெரிய விஷயமா பேசுறாங்க. சார், இப்ப இந்த இப்ப அரசியல் சூழல் வந்து வருகிற தேர்தல் வந்து எப்படி இருக்கு போகுது? ரெண்டு மாநிலத்துல மட்டும் குழப்பம் இருக்கும், அதனால கொஞ்சம் தேர்தல் குழப்பங்கள் ஏற்படலாம், மற்றதெல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப புதிய கட்சி தொடங்கிய நடிகர் விஜயோட கட்சி வந்து எந்த அளவுக்கு வளரும்? அவர் கட்சி நல்ல அளவுக்கு வரும், நல்ல வருவாரு, ஃபியூச்சர் இருக்கு. அதனால பயடானா இப்ப ஒரு 10 நாள் செஞ்ச குழப்பங்கள் ஏற்படுவது அப்புறம் சரியா. ஏன்னா ஆல்ரெடியே சொன்னீங்க அவர் 53வது 56வது வயசுல கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்துல இருக்கும், நல்ல கரெக்டான அடிக்கல் போட்டிருக்காரு, நல்ல வழி கிடைக்கும். அதே மாதிரி நடிகர் விஷாலும் வந்து கட்சி ஆரம்பிக்க போறோம், அவரும் வந்து பண்றாரு. பெரிய அளவில் போவாது, விஜய்க்கு இருக்கக்கூடிய இது வராது. ஆளும் கட்சி எதிர்கட்சி சார் எப்படி இருப்பாங்க? ஒரு பெரிய கூட்டு முயற்சி வந்தாதான் வழி பண்ண முடியும், இல்லைன்னா ஆளுங்கட்சி வலிமையா இருக்கு. அதே மாதிரி சார், இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்ஸ்லாம் வந்து வருகிற இந்த 20 நாளுக்கு வந்து எப்படி இருக்கும் சார்? பிப்ரவரி மாதம் வந்து பதினாலாம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஏற்ற தாழ்வுகள் பயங்கரமாக இருக்கும், உடனே எல்லாமே கொஞ்சம் அதுலேருந்து விலகி இருந்து அப்புறமா மார்ச் மாதம் வரும் பண்ணிக்கலாம் சார். அதே மாதிரி இந்த காசியில் வந்து ஒரு விஷயங்கள் பண்ணால் வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கு செய்கிறது,
அங்க போனாதான் வந்து நம்மளுடைய கர்மாவே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிரபல ஜோதிடர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மைங்களா? கர்ம வினைகள் போக்கு அதுக்கான வழிமுறைகள் கண்டிப்பா காசிக்கு போனா நடக்கும். ரெண்டாவது, தண்ணி வந்து கயாலேருந்து வருது, காசிக்கு வருது, காசிக்கு வருவா அலகாபாத். ஸோ அலகாபாத் போறப்ப தண்ணியா போவோம், காசிக்கு வர சொல்ல பார்த்தீங்கன்னா மண்ணா இருக்கும். ஸோ மண் அந்த வந்து ஒரு மண் ஒரு இதுவாகவே இருக்கும், புரிதாக இருக்கு. ஏன்னா காதணி சிதைந்த இடம் தான் அம்மா பார்வதியோட காதணி சிதைந்த இடம். காதணி வந்து கீழே தொலைச்சிடுறாங்க, அது பேர் தான் காசி. காதணி சிதைந்த இடம் தான் காசி. ஸோ அந்த காசியோட சிதைந்த இடத்தை வந்து எல்லாமே மண்ணில் வந்து தோன்றாங்க. அந்த தோண்ட சொல்ல தேவர்கள்லாம் தேட்ட சொல்ல அது கிடைக்கல. அப்போ அந்த தோண்ட மண் வந்து மண் கலங்கலாயிடுச்சு. ஆனால் தண்ணி வந்து நல்ல தண்ணி வரிசையில் அங்கே கலங்கலாக தெரியும், ஆனால் அங்கே சுத்தமான தண்ணி ஆகிடும். அப்போது இந்த குளிக்க சொல்ல நம்மளோட உடம்புல கூடிய காஸ்மிக் எனர்ஜியோட இது வந்து இறங்குது. ஸோ அந்த பேட் எனர்ஜிஸ்லாம் இறங்குது. ஸோ அதனால தான் அங்கே தர்ப்பணம் கொடுக்கறது நல்லதுன்ற சொல்கிறாங்க. உண்மையாகவே உடலோட நிலையை மாற்றம் மன நிம்மதியை கொடுக்கறது இந்த காசி. அதனால கண்டிப்பாக அங்கே தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்றதான் சொல்லுவாங்க. சில யாகங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து காசியில் போய் பண்ணால் முற்றிலுமாவே அந்த கர்மாவே மாறுது அப்படின்ற உடலோட கர்மாவே மாறும், நம்மளுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய இன்னல்கள் மாறக்கூடிய நிலைமை அதில் இருக்கு. அது உண்மைதான், உண்மைதான், 100%. அதே மாதிரி அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் இருக்காங்க, இன்னும் தேவர்கள் வந்து போறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார்? அங்கேருந்து 12 மைல் அச்சுறுத்தல் அது இப்போ இருக்காருன்னு தெரியல. அச்சுறுத்தல் மரம் பேரு. அந்த அச்சுறுத்தலோட விழுது தான் 12 லிங்கம். லிங்கம் அதான் ஜோதிலிங்கமா இருக்கு. அதுதான் காசின்னு சொல்றாங்க. காசி வந்து முதல் லிங்கமா அமைக்கப்படுது. ஓகே, அதுலேருந்து வரக்கூடிய விழுது தான் 12 லிங்கமா ஜோதிலிங்கமா இருக்கு. ஓ, அதுலேருந்து வர வெளிச்சம் தான் 12 இதுவா அது அதோட கிளைகள் தான் 12 லிங்கமா அமைக்கப்பட்டிருக்கு. அதுதான் வந்து 12 ஜோதிலிங்கமா அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து 12 வந்து சுயம்பலிங்கமா அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. காசி வந்து சுயமா இருக்கக்கூடிய ஒரு லிங்கம். இப்போ உண்மையாவே அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த தேவர்கள்லாம் வழிபட வராங்களா சார்? அங்கே கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கும் தேவர்கள் 4:30 இறங்கி வரக்கூடியது உண்மைதான். உண்மைதான் அது 100%. ஸோ நிறைய கேள்விகள் சொல்லுங்க சார். இன்னும் இந்த விரிவான இந்த ஆன்மீக சம்பந்தமான கேள்விகளை மீண்டும் சந்திப்போம் சார். மீண்டும் நல்ல ஒரு தருணத்தில் வரும். வணக்கம். வணக்கம் மெட்ரோபிமினர்களுக்கும் பக்தி நேயர்களுக்கும் கொண்டாடக்கூடிய விஷயங்களுக்கும் இன்னும் நிறைய இருக்காங்க சார். சொல்லுவாங்க. வணக்கம்.